So, if we pass the question number 23, exercise 2.12, business math left. Here we are given. Then we integrate panna root x. Apply root x appadina x power of. Idha mele kondu vara enna varum x power minus of integral dx. Formula enna integral x power n dx equal to x power n plus 1 by n plus 1. Yeah. So x power half plus 1 by half plus 1 then plus this enna varum x power minus of plus 1 by minus of plus 1 limit வந்து 0 to 4. இது half plus 1 actually x root x எழுதிக்கலாம். அது ஈஸியா இருக்கும். இது வந்து 3 by 2 then plus இது வந்து minus of plus 1 அப்படின்னா plus of அப்படின்னா அது எழுதலாம் root x அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஆக்சுவலா வந்து இது வந்து x power minus of plus 1 equal to x power plus of இங்க ரூட் x கீழ இங்க என்ன வரும் 1/2 இல்லையா. ஸோ லிமிட் வந்து 0 to 4. இதை வச்சு ப்ராப்ளம் எழுதுறீங்க 2/3. இப்போ லிமிட் அப்ளை பண்ணேன் அப்போ என்ன வரும் 4√4 அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் 0 அது விட்டு தென் பிளஸ் இதுவும் ரூட் 4 இதை வச்சு ப்ராப்ளம் பண்ண என்ன வரும் இடத்துல 1/2 அப்படின்னா 2/1. ஸோ 2/3 இங்கே 4 இன்ட்டு ரூட் ஆஃப் 4 என்ன 2 தென் இங்கே 2 பிராக்கெட் ரூட் ஆஃப் 4 2. ஸோ லெட்ஸ் இங்கே 4 2 8 8 2 16. ஸோ 16/3 இங்கே என்ன வரும் 2 2 4 கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா இங்கே 12/3 8 28/3. ஸோ எந்த ஆப்ஷன் சூட்டபிளாக இருக்கு ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் சென்ட்.